தமிழ்நாட்டில் இனி ஒருபோதும் வாரிசு அரசியலுக்கு இடமில்லை. பொங்கல் பரிசு தொகுப்பை முறையாக வழங்காமல் ஊழல் செய்த அரசு விடிய அரசு. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் 5000 கொடுத்தால் என்ன என்று ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். முதல்வர் ஆகிவிட்டார், ரூபாய் 5000 கொடுக்க வேண்டியதுதானே. கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை அறிவித்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துவிட்டு அதனை திமுக அரசு நிறைவேற்றாமல் உள்ளது என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோட்டில் அதிமுக வேட்பாளர் தென்னரசி ஆதரித்து அக்கட்சியின் இடைக்கால பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி 2வது நாளாக பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய இபிஎஸ் தமிழகத்தில் மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும். அதிமுக ஆட்சிக்கு வந்தது உதவித்தொகை நிறுத்தப்பட்ட முதியோர்களுக்கு வீடு வீடாக சென்று வழங்கப்படும். திமுக ஆட்சிக்கு வந்து 21 மாதங்கள் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு ஒரு திட்டத்தை கூட நிறைவேற்றவில்லை. தேர்தல் வந்ததும் செந்தில் பாலாஜி மக்களை சந்திப்பார். தேர்தல் முடிந்ததும் மக்களை கைகழுவி விடுவார். 520 வாக்குறுதிகளில் 85% நிறைவேற்றிவிட்டதாக ஸ்டாலின் பச்சை பொய் கூறுகிறார் என இபிஎஸ் குற்றம் சாட்டினார். இடைத்தேர்தல் மக்கள் சரியான தீர்ப்பை கொடுக்கவில்லை என்றால் இதேபோல்தான் பொய் கூறுவார்கள். நான் பிரச்சாரம் செல்லும் வழியில் வேண்டுமென்றே திட்டமிட்டு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுத்தப்படுகிறது. எனது பிரச்சாரத்திற்கு இடையூறு ஏற்படும் வகையில் கனிமொழி திட்டமிட்டு நேரத்தை தவறி பிரச்சாரத்திற்கு வருவதாக குற்றம் சாட்டினார். எனது பிரச்சாரத்திற்கு இடையூறு விளைவிப்பவர்களுக்கு காவல்துறை துணை போகிறது. மேலும் வாக்காளர் கொட்டகையில் அடைக்கப்படவில்லை என தேர்தல் அதிகாரி பச்சை பொய் கூறுகிறார். கொட்டகையில் அடைத்து வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. நாங்கள் அனைத்தையும் பதிவு செய்து வைத்துள்ளோம். நீதிமன்றம் மூலம் நடவடிக்கை எடுப்போம். வாக்காளர்கள் எங்கு அடைத்து வைத்தாலும் அதிமுக வேட்பாளர் கே.எஸ். தென்னரசு வெற்றி உறுதி என்றார். தமிழ்நாட்டில் இனி ஒருபோதும் வாரிசு அரசியலுக்கு இடமில்லை. பொங்கல் பரிசு தொகுப்பை முறையாக வழங்காமல் ஊழல் செய்த அரசு விடிய அரசு. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் 5000 கொடுத்தால் என்ன என்று ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். முதல்வர் ஆகிவிட்டார், ரூபாய் 5000 கொடுக்க வேண்டியதுதானே. ரூபாய் 1000 தான் கொடுத்திருக்கிறார்கள். ஓட்டு கேட்க வந்தால் பாக்கி ரூபாய் 4000 கேட்டு வாங்குங்கள். கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை அறிவித்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துவிட்டது அதனை திமுக அரசு நிறைவேற்றாமல் உள்ளது என எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்.